வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிராமம் ஒரு நாட்டின் பண்பாட்டு பிறப்பிடம் கிராமங்கள்தான். ஒரு தேசத்தின் கலாச்சார சின்னங்கள் கிராமங்கள்தான். நம் இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமம்தான். பயிர் தொழிலை முக்கியமானதாக கொண்டு பிற தொழில்களை துணை தொழில்களாக கொண்டு நாட்டின் ஆதாரங்களாக திகழ்பவை கிராமங்கள்தான். கிராமங்களின் வளர்ச்சியே ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பதுதான் அறிவியல் பூர்வமானது. முறையற்ற சில வாழ்வியல் பழக்க வழக்கங்களும் கிராமங்களின் வளர்ச்சியை முடக்கி போடுகின்றது. இதை மாற்றுவதற்கு வழி என்ன? ஒரே வழி, கிராம மக்களிடையே உடல், உயிர், மனம், அறிவு, சமுதாயம் இவற்றை முறையாக கையாளும் வாழ்க்கை கல்வியை கற்றுத்தருவது. மனவளக்கலை யோகா எனும் பயிற்சி முறைகளின் வழியாக அறிவார்ந்த வழியில் கிராம மக்களை பண்படுத்தி இவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் ஒரு புதுமை திட்டம்தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டம். எத்தனையோ மகிழ்வுகளை பகிர்ந்து கொண்ட திண்ணைகளையும் திறந்தே இருக்கும் சுயநலமற்ற கதவுகளையும் கொண்ட கிராமத்தில் மக்களின் அகத்திலும் புறத்திலும் மகிழ்வையும் மனநிறைவையும் நிரப்பி கிராமங்களை அமைதி கிராமங்களாக உருமாற்றும் அர்ப்பணியில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டத்தின் கீழ் திருப்பூர் ஜோன் உடுமலை அறக்கட்டளை கீழே இருக்கக்கூடிய 87வது மலையாண்டி கவுண்டனூர் பார்க்க போலாம் வாங்க. புலன் வழி செல்லும் மனம் இறைவழி திரும்ப பல வழி இருக்க நிறைவழி என்பது தவமே என்பதால் தவப்பயிற்சியும் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் உடலின் இயல்பு தன்மையை தூண்டிவிட்டு நோய் தீர்த்து வலி தீர்த்து உடலுக்கு உறுதி சேர்க்கும் உடற்பயிற்சியும் காலத்தையும் வென்றெடுத்து மரணத்தை தள்ளி போடும் காயகல்ப பயிற்சியும் உறவுகளை மேம்படுத்தும் அகத்தாய்வு பயிற்சிகளும் மற்றும் மருத்துவ முகாம், சுற்றுப்புற சுகாதாரம், மனநல ஆலோசனை முகாம், மது ஒழிப்பு முகாம், கல்வி மேன்மை முகாம், வேத வேளாண்மை முகாம் ஆகியவை இலவசமாக கடந்த 6 காலமாக இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. கிராம மக்கள் பலரும் பலனடைந்துள்ளனர். வாழும் வாழ்க்கை விருப்பமானால், வாழும் முறை இனிமையானால், வாழ்வே விருந்தென சுவைக்குமல்லவா? மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் வாழ்வை சுவைத்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் இவர்கள். அட, நம்ம மூர்த்தி மாதிரி இருக்கு, கையிலெல்லாம் வச்சு என்னமோ வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. என்னங்க மூர்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சரி, அன்னைக்கு நான் வரும்போது அப்படியே மெதுவா நான் பேசினது கூட என்னை பார்க்காம போயிட்டேன். எனக்கு கோச்சமாக இருந்ததுங்கக்கா, அதுதாங்கக்கா வரல. நான் அப்போவே சொன்னேன்ல, வாடா பயிற்சியெல்லாம் இருக்குது, நல்லா பண்ணுன்னு சொன்னேன்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ ரெடி ஆகிட்டேன். அப்போ ரெடி ஆகிட்டேங்க. பரவாயில்ல, தனியாக உட்காந்து என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லைங்க, எக்ஸசைஸ் செஞ்சுட்டு. எக்ஸசைஸ் செஞ்சுட்ருக்கியா? சரி சரி, தெரியல. இப்போ இங்கே வாக்குற காணும், வாக்குறதுனால கொண்டு வரது இல்லைங்கக்கா. வாக்குற கொண்டு வராமல் எப்படி எப்படி நடக்கிறேன்? தனியாக தாங்க நடக்கிறப்ப யோகாக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாடி வச்சுங்கக்கா. நீ யோகா கிளாஸ்க்கு வந்துட்டு? ஆமாங்கக்கா. சார் என்று ஒன்றுமே சொல்லவே இல்லை. எப்போ பயிற்சியெல்லாம் செஞ்சிட்டியா? செஞ்சுட்டுதாங்கக்கா இருக்கேன். செஞ்சுட்டு தான் இருக்கியா? உன்னால் எல்லா பயிற்சியும் செய்ய முடியுதா? செய்ய முடியுங்கக்கா. செய்ய முடியுதா? என்னென்ன பயிற்சியெலாம் செஞ்சுட்டு? கை பயிற்சி, கால் பயிற்சி, அப்புறம் மகாசனம் எல்லாமே செய்யணும். சரி, ஒரு நிமிஷம், அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த அளவுக்கு எப்போ என்ன ஆச்சு? இப்படி வாக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? இல்லைங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுங்கக்கா. அதுல இதுதான்க்கா, கை ஆளுகள் உடம்பு போனது. சரி, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேங்க்கா. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த வாக்கர் வச்சு நடக்கிறது. ஆமாங்கக்கா. டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பார்த்தேன். போனேங்க்கா. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப விசிட் டாக்டர் தான் வாக்களை வச்சு நட முதல் அப்படின்னு. வாக்களை வச்சு நினைக்கிற ரொம்ப கோச்சமானதுங்கக்கா. எல்லோரும் சீக்கிரம் வேமன் நடப்பாங்க, நீ என்னால் வேமன் நடக்க முடியாதுங்கக்கா, மெதுவாத்தங்கா நடப்பேன் அப்படின்னு நல்லா இருக்கிறேங்கக்கா. சரி, உன்னோட மனதளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு, இப்போ எப்படி? முதல்ல
இது நம்மளால முடியாது எது அப்படின்னு இதாகிட்டேங்க்கா, மனசு விட்டேங்க்கா. இப்போ வந்து இது பண்ணிக்க அப்படி நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு இது பண்ணிட்டேங்க்கா. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறது? அடுத்தது ஏதாவது ஜாபுக்கு இது வேணான்னு. அவங்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் தான்க்கா. சொல்றது பார்த்தா மலையாண்டி கவுண்டன் உள்ள வரக்கூடிய தவ மையத்தை உங்களையும் ஒப்படைச்சிடலாம். வச்சிடலாம்க்கா. நீங்க நான் பாத்துக்கோங்க. ஜாப் ஒண்ணு கிடைச்சிருச்சியா? சரியா, ஓகே மிஸ்டர் மூர்த்தி யோகா மாஸ்டர் அவர்களே, இன்னும் பெருசாக நல்லா வளர்ந்து இன்னும் நல்லா இந்த கிராமத்துக்கு உங்களால் நிறைய பேத்துக்கு யோகா சொல்லித்தரும். சரியா, ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? வாழ்க வளமுடன். அது வரைக்கும் ட்ரா பண்ணுறீங்களா? கண்டிப்பாம்மா. ஐயா, உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான்தாம்மா பழனியப்பன். ஐயா, நீங்களா? ஆமாமா. அடடே, அன்னைக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல சும்மா சிவாஜி மாதிரி சூப்பரா இருக்கீங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன வண்டி எல்லாம் ஓட்டிட்டு வர்றீங்க? ஆமா, இப்ப வண்டி வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுவோமா. நல்லா ஓட்டுறீங்களா? ஐ ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் என்னாச்சு? சரியாயிடுச்சுமா. சரியாயிடுச்சா? ஒரு நிமிஷம் வண்டி இறக்கி விட்டுட்டு வாங்க, அங்க நின்னு பேசல. உங்களை பார்த்தோன்னு எனக்கு ஒரே சந்தோஷமா, எல்லாமே எனக்கு உங்களை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ரொம்ப கண்ணுல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. எதுவுமே இல்லம்மா, எதுவுமே இல்லையா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் கேட்கும் போது எங்கம்மா என்னால கொஞ்சமே பார்க்க முடியாது, நான் எங்க வந்து யோகா எல்லாம் பண்ண போற, நீ பேசாம போமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு நல்ல கண்ணு தெரியும். நல்லா தெரியும். எங்க கண்ணாடி கழட்டிங்க, நான் ஒரு டெஸ்ட் பண்றேன். இது எவ்வளோ? 1. அப்படியா? இது 5. இது நத்திங். நத்திங்கா? இங்கிலீஷ் எல்லாம் டெவலப் ஆயிட்டீங்க. அடடடே, பரவாயில்லையே. யாரு ஐ ப்ராப்ளமோடு சேர்ந்து இங்கிலீஷ் எல்லாம் சொல்லித்தராங்க? சரி, எப்படிங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு நான் அன்னைக்கு கேட்கும்போது நீங்க சரியா பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்க கண்ணுல? பைக்ல போயிட்டு இருந்தேன். போகும்போது சைடுல பார்த்தா தலை சுத்துற மாதிரி இருந்தது. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் மேலையும் பார்க்காதீங்க, சைட்லையும் பார்க்காதீங்க, நேராக பார்த்து போங்கன்னு சொன்னார். அப்புறம் சைடில் வர வண்டி எப்படி பார்க்குறது? அதான் அவர் பார்க்க வேண்டான்ட்டாரு. சரி, நம்ம தலையெழுத்துன்னு நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் யோகான்னு சொன்னாங்க, யோகா நம்ம ஊரில் ஆரம்பிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த யோகாவில் கலந்துக்கிட்டால் இதெல்லாம் சரியாயிருன்னு நினச்சேன். எல்லாம் கலந்துக்கிட்டேன். நான் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்குறேன், யோகா பயிற்சி எடுத்துட்ருக்கிறேன். இந்த கண் பிரச்சனை சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லை இப்போ. சரி, கண்ணுக்கு நான் அப்படின்னு இங்கே ஸ்பெஷலாக என்ன சொல்லி தராங்க? கண் பயிற்சி தான். கண் பயிற்சி, கண் பயிற்சி நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா சுழற்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுல, இதுக்கு மேல கண் பயிற்சி பண்ணி சரியாகும்னு ஃபர்ஸ்ட் நம்புனீங்களா? நம்பல, நம்பல. யோகாவில் இந்த மாதிரி இதெல்லாம் கண் பயிற்சி எல்லாம் கொடுத்து சரியாக வராதுன்னு தான் நினைச்சேன். ஆமாம், அதுவும் 6 மாதத்துக்குள்ளே. 6 மாதத்துக்குள்ள. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்காது? இப்ப நல்லா இருக்குமா? கண்ணால எந்த பிரச்சனையுமே இல்ல, தலை சுத்தல் கிடையாது. யார் வேணாலும் இந்த பயிற்சி செய்யலாமா? யார் வேணாலும் செய்யலாம். சரி, உங்களுக்கு இப்ப ஏஜ் எவ்வளவு? எனக்கு 71. 71. 71 வயசுல இந்த பயிற்சி நீங்க பண்ணிருக்கீங்க? 71ல பண்ணி இப்ப நான் 17 ஆயிட்டேன். 17 ஆயிட்டீங்களா? ஆமா, உண்மையாலுமே 17 தான். சூப்பர், சூப்பர். சரி, உங்களுக்கு வேற ஏதாவது வலி இருந்துச்சா? கால் வலி இருந்தது. அப்புறம் இது இப்போ எவ்வளோ நாள் இருந்துச்சு? கால்வலி ரொம்ப நாள், ஒரு 5-6 வருஷமா இருந்தது. 5-6 வருஷமா இருந்துச்சு. டாக்டருக்கு போனீங்களா? போனோம்மா. என்ன சொன்னாங்க? அவர் ஏதோ மாத்திரை கொடுப்பாரு, 4 நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் மறுபடியும் வலியாகும். மறுபடியும் வலியாகும். சரி, இப்போ எப்படி இருக்கு அந்த கால்வலி? இப்போ நல்லா இருக்கு. காலிங் பெல், வீட்டில் வந்து யாராவது காலிங் பெல் அடிச்சா ஒரு அடியில் போய் திறக்க. ஓடி போய் ஓபன் பண்ணிடுறீங்க? இப்போ ஓடி போய் திறந்துடுறேன். திறந்த அதான் 17 வயசு தானே? ஆமா. எங்க வீட்டில் 99% பயிற்சி எடுக்கிறீங்க, எல்லாருமே வந்துட்டோம். எல்லாருமே வந்தாச்சு. பரவாயில்ல, அது எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க இல்லைங்க. கண்ணாடியே இல்லாம இத்தனை நேரம் எங்கூட பேசிட்டீங்க. கண்ணாடி இல்லாம இப்ப வண்டியே ஓட்டுவேன். வண்டியே ஓட்டுவீங்க? அப்புறம் இணரொழுத்தும் நாரா மலரணியர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எல்லாத்துக்கும் நான் கத்துக்கிட்ட இந்த நன்மையை உண்மையை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். நல்லா டெவலப் ஆயிட்டீங்க. எல்லா புக் அடி, எல்லா புக். வெரி குட், வெரி குட்.
யார் இது? நம்ம கனகராஜ் ஐயா மாதிரியா இருக்காங்க. வாங்க 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 வாங்க. அட நீங்களா ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. செடி கிட்டல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை பூஜைங்களாச்சுங்களா, அதுக்காக கொஞ்சம் பூ பறிக்கலாம்னு வந்தோம்ங்க. அக்காவுக்கு கொஞ்சம் சளி காய்ச்சல்னு சொல்லி போட்டு இந்த ஒரு வாரம் கொஞ்சம் சளி காய்ச்சலுங்க. சரி, இப்ப சளி காய்ச்சல் எல்லாம் இருக்கட்டும். முன்னாடி அக்காவுக்கு உங்க நாள் நிறைய நிறைய பிரச்சனை. ஐயா, பெரிய துன்பம், தீராத துன்பமா இருந்ததுங்க. ஆரம்பத்துல ஒரு சின்ன வயசுல நல்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, நல்ல நண்பர்கள், அப்புறம் எப்படி சொல்றதுங்க, அவங்க மோசமான நண்பர்கள் சொல்ல முடியுங்க. நல்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 23 ஏஜ்ல நம்மளுக்கு அதை ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த அப்படி ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழக்கி விட்டாங்க. கொஞ்சம் இந்த வண்டி டிரைவிங் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படி டிரைவரோட சேர்ந்தது கொஞ்சம் ஒன்று ஒன்றா பழகணுங்க. இந்த ஸ்மோக்கிங் வந்து பீடி சிகரெட் அப்படின்ட்டு அது வாழ்க்கையில் கொஞ்சம் விடாத, அதையே ஒன்றும் விட முடியாத ஒரு பெரிய தொல்லையாக இருந்ததுங்க. ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனைனா நேராக போக வேண்டியது, ஒரு குவாட்டர் வாங்கி ஒரு சரக்கு அடிக்க வேண்டியது. வீட்டில் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு வெளியே சொல்ல முடியறது இல்லையம்மா, அது நம்மளுக்கு வேறு வழி தெரிகிறது இல்லையாம்மா. அதை போய் ஒரு ஏதோ ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு வந்தால் தான் அவங்க கேட்ட இந்த பிரச்சனைலாம் தீர்த்துக்கூடிய அப்படி ஒரு மனசு நம்மளாம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அன்னைக்கு இந்த யோகா ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் மீட்டிங் போட்ட அன்னைக்கு இது எல்லாம் யார் போய் இந்த யோகாவில் சேர்ந்து இதெல்லாம் நம்ம நடைமுறையில் செயல்முறையில், அதாவது சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, செயற்கையில் வந்து செயல்முறையில் வந்து இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க முடியாது. பொண்ணு வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு 23 வயசு ஆக போது, அது சின்ன பொண்ணுலேருந்து 10 வயசுலேருந்து ஏப்பா இந்த மாதிரி தம் அடித்து உடம்புக்கு எடுத்துக்கிற வேணும் தண்ணி தண்ணி போட்டு வரீங்க, நாங்கள்லாம் படிக்கிற குழந்தை எப்படி நீங்கள் வந்து தண்ணி போட்டு வந்து அம்மாவோட இப்படி சண்டை கட்டினீங்கன்னா எப்படிப்பா நாங்கள்லாம் படித்து முன்னுக்கு வர்றது, நாங்களாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு ஒரே பிரச்சனையுமா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனவளக்கலைக்கு 23 வயசுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா எனக்கு ஏஜ் 54 இப்போ முடிய போதுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி நானே இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 2 குழந்தைகளையுமே படிக்க வச்சுருக்கலாம் போல் இருக்குது. 23 வயசுலேருந்து 54 வயசுக்கும் போது இன்றைக்கி 31 வருஷம் கடந்து போயிடுது. நானே இப்போ இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு பிறகு இது கணக்கு போட்ட என்னென்ன நம்ம இவ்வளோ காசு, அப்போ அதெல்லாம் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபா இதுக்காகவே செலவு பண்ணியிருப்போம் போல் இருக்குது. நம்ம நண்பர் செல்வராஜ் ஐயா வந்து என்னோட தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டங்க. ஆனால் யோகாவுக்கு என்னப்பா யோகா, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ இவங்க ஏதோ 3 மாதம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வேலை பார்க்கறது இதெல்லாம் இந்த தண்ணி போகிறது பீடி சீட்டு கொடுக்கறதெல்லாம் நிறுத்த முடியுமா? இவங்க சொல்லிடுவாங்க, நம்ம அதுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தேன்னா இதெல்லாம் நாளைக்கு ஒரு முடியாது செல்வராஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம இருந்தாலும் சரி வா நான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே யோகாவுக்கு வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து செஞ்சுட்டு போனதையுமே இதை பார்த்துட்டு அப்போல்லாம் எனக்கு என்னுடைய அனுபவம் வந்து உடல் ரீதியாகல ஒன்று எனக்கு விளக்கமெல்லாம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் யோசித்தேன், அதுலேருந்து சரக்கு போடுறது தண்ணி போடுறது அப்படியே நிறுத்திட்டேங்க. அப்புறம் சரி நம்ம ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும். இன்னும் இது வந்து யோகா கலைக்கு போயிட்டு உடம்பு பயிற்சி நல்லா இருக்குன்னு போயிட்டு போய் பொழுதோட ஒரு குவார்ட்டர்ஸ் படுத்தினா அது எப்படிங்க யோகா கலைக்கு பயிற்சி உடம்பு நல்லா இருக்கு? எங்கள் கிராமம் வந்து இன்றைக்கி மனவளக்கலை பயிற்சி இந்த வேதாத்திரி மகரிஷியோட அவர் மனசுக்குள் இருந்தது எப்போ இந்த மலையாண்டிக்கணும் ஒரு கிராமம்லாம் அவர் மனசுக்குள் இருந்திருக்கும் போல் இருக்குங்க. இந்த மாதிரி கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் ஏற்கனவே எங்கள் ஊருக்குள்ளே வந்துங்க, நாங்கள் ஒரு அரசியல் எத்தனை இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு பிரச்சனையை சண்டையில் இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து எங்கள் ஊருக்குள்ளே எப்பவுமே ஒரு ஒத்துமையாக வாழுவோம். எல்லா லேடிஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், ஜென்ஸுக்கு ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி சந்திச்சு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க உடனே சொல்கிறது பார்த்தா எங்களுக்கு பெரிய மனம் எப்படின்னா இந்த ஒயிட் ஷர்ட் சாஸ்டி போட்ட மாதிரி மனசு அவ்வளோ ஒரு உள்ளம் உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக சுத்தமாக எவ்வளோ அமைதியான அமைதி, இப்படி ஒரு அமைதி எங்கள் ஊருக்குள்ளே ஏற்கனவே அமைதியான ஊர் தான். சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்போ அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்காக வந்து உண்டான ஏற்பாடு மனவளக்கலையோட வந்து மகரிஷியோட அறிவு திருக்கோயில் நிச்சயமாக எங்கள் ஊரில் உருவாக்குறதுக்காக நாங்கள் பாடுபட்டுருக்கோம். ரொம்ப அமைதியான ஊர் தான் இருந்தாலும் இந்த மனவளக்கலை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வீடு நிம்மதியா இப்படி ஒரு மனவளக்கலை வந்து நம்ம மாமா வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சு மன அமைதியோட வந்து ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சந்தோஷம், அவங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு முடிச்சானே கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இப்பதான் இருக்குதுமா. அவ்வளவுதான், ஓகே, உண்மையா ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இப்ப எப்படிங்கம்மா இருக்கு உங்களுக்கு கால் வலி? அதெல்லாம் கால் வலி எப்படிங்க இருக்கு அம்மாக்கு? ஃபர்ஸ்ட் வெரிக்கோஸ் வெயின் சுருக்கு இருந்துச்சு, அது ஓரளவுக்கு 75% நரம்பெல்லாம் வலிக்கும். உட்காரும் போது அப்போ காலெல்லாம் ரத்தம் கட்டின மாதிரி கால் நடக்கிறக்கே கஷ்டமா இருக்கும். தீங்கிக்கோ அப்படி வேற எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே இதாகிடுச்சு. இந்த கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வந்து இருக்கிறதா டாக்டர் சொல்லலை. இங்கே வந்த டாக்டர் வந்து ரத்த அழுத்தம் இருக்குமா, 180 இருக்குது, நீங்கள் டாக்டர் பார்த்து மெடிசன் எடுத்து
எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த பயிற்சிக்கு போகிறதுனால மெடிசன் போகலை. தைரியமாக நான் வந்து இந்த உடற்பயிற்சியை நல்ல முறையாக செஞ்சு எல்லா பயிற்சிகளையும் செஞ்சதுனால எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதே சமயத்தில் வந்து இப்போ இந்த அகத்தாய்வு தவம் இதெல்லாம் செய்யறதுனால மனது ரொம்ப அமைதி அடையுது. நல்லா அமைதி அடையுது. கோபம் வரும், எனக்கு கோபம் வரும். ஆனா வந்து அந்த கோபம் எல்லாம் இப்ப வந்தாலுமே திடீர்னு உடனே என்னுடைய மனம் மாற்றத்துக்கு வந்துருது. ரெண்டு பேருமே கோபப்படுவா, கொஞ்சம் சரி விட்டு கொடுத்தும் போயிருவா இருந்தாலும், பட் இருக்கும் வீட்டு ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் எது இருந்தாலும் சின்ன சின்ன எல்லாருமே ஒரே மாதிரிக்கு இருக்க மாட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் அனுசரித்து போய்க்கலாம், என்ன தயிரப்போகுது இதனால என்ன, நம்மளும் எல்லாருமே ஒரே இதுதான், குடும்ப அமைதியாக இருக்குது. யார் வந்தாலும் வரலினாலும் நாங்கள் நிற்க மாட்டோம், கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டோம். எவ்வளவு ரிஸ்க்கான வேலை இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியே தீருவோம். கண்டிப்பாங்க, அது வேணா கரெக்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா இந்த இலையெல்லாம் எடுத்து போடும்போதே நான் நினச்சேன் எல்லாம் சுமூகமாயிடுச்சு, வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு இல்லைங்களாங்க்கா? கண்டிப்பாக. இப்போ வேலையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி செஞ்சு எல்லாருமே அனுசரிச்சு பண்ணிக்கிறோம். ஈகை சகிப்புத்தன்மை எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அது சந்தோஷமாக சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்குது பார்க்க. அதோட வந்து இந்த ஊரில் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனவளக்கலை மன்றம் அமையணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் அன்னைக்கு போட்ட எண்ணம் இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சிருச்சு, அது மன நிறைவேறியது. இந்த 6 மாசமா பார்க்கும்போது என்ன தேவையோ அது வந்துக்கிட்டே இருக்குது, என்ன போகணுமோ அது நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு, சொல்லாமக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. நல்லா இருக்கு. வாழ்கொள்ளமுடன். உடம்பு ரொம்ப டயர்டாயிரும், வேலையை பார்க்க முடியாது, ரொம்ப இதா இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு போனுங்க, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு டோனுங்க கல்லுங்க கல்லுங்க. அந்த பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரி போனுங்க, போய் அந்த பெட்டில் போய் படுக்கும்போது அப்புறம் டாக்டர் பார்த்து அது இன்னொரு வாரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாரு. அப்புறம் யோகாவுக்கு போயிட்டு இருந்தால் தானாக ஒரு கல் வந்துருச்சுங்க, 10 mm வந்துருச்சுங்க, போன விட்டுங்க. ஆமாங்க, அந்த 5 mm சரியா இல்லைங்க. அப்புறம் அந்த 5 mm ஒன்று இருந்துட்டே இருந்துச்சுங்க. அந்த யோகா பண்ணும்போது பின்னாடி கிட்னி மசாஜ் பண்ணும்போதுங்க தானாக அந்த கல் வந்து இறங்குறது தனியாகவே நமக்கு தெரியுதுங்க, அது டபக்குன்னு இறங்குறதே நல்லாவே உணர்வு தெரியுது. ஆமாம், இப்போ மட்டுமே டயர்டு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக வேலையும் பார்க்க முடியுதுங்க. எங்கள் தம்பி பொண்ணு வந்திருந்ததுங்க, எனக்கு இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லங்காட்டி அந்த பொண்ணும் யோகா கிளாஸ்க்கு வந்து, அது 1 மாதத்தில் செய்கிறத 1 வாரத்தில் செஞ்சுட்டு இப்போ அதுவும் நல்ல ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்ப நம்ம லட்சுமிக்கா வீட்டு நின்றுட்டு இருக்கோம். அக்கா உள்ள ஏதோ பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என்னதான் பண்றாங்கன்னு போய் கூப்பிட்டு பாப்போமா வாங்க. பூவெல்லாம் கட்டிட்டு சும்மா சூப்பரா கீழ அளவுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஜம்முனு நல்லா இருக்குதுங்க. இப்போ இப்போ நல்லா இருக்குதா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது குமிஞ்சு கூட்ட கூடி முடியாதுங்க, ஜம்முனு சம்மனுக்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் இது பயிற்சி போய் பண்ணாங்காட்டி அதெல்லாம் நீங்கிச்சுங்க. வீட்டுக்காரர் கூட ஏதோ ஒன்று கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். கோவமா கோவம்னா அது முதல் பேர் லட்சுமி, லட்சுமி பேர் தான் கோவம் அப்படின்னு நினைச்சு. இப்போ எதனால கோவம் வந்துருச்சுன்னா கண்டுபிடிச்சிங்களா? வலி வர்றனாலதான் அப்படி கோவம் வர்றது அப்படி நினைச்சிட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ எப்படிங்க இருக்குது உடம்பெல்லாம்? ஜாலி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குது, ஜாலியா இருக்குதுங்க. இப்போ எப்படி சொல்றாரு? இப்போ எல்லாம் நல்லா இருக்கிற இந்த மாதிரியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, காய்களு பயிற்சி பண்ணா வந்து நல்ல உடம்புக்கு நல்லா இருக்குது, கரெக்டா காலையிலயும் சாயங்காலம் செஞ்சா உடம்புக்கு நல்லா இருக்குது. நீங்களும் ஜாலியா இருக்கிற மாதிரி உங்களை பார்க்கும் போது எங்களுக்கும் ஜாலியா இருக்கு சரிங்களாங்கா? சரி, இன்னும் நிறைய இந்த பயிற்சி இன்னும் நல்லா செஞ்சு இன்னும் உங்க குடும்பமே ஜாலியான குடும்பமா மாறி இருந்தோம் சரிங்களா? வேதாத்ரி குடும்பமா நல்லபடியா இருக்கணும் இல்லைங்களாங்கா? சரிங்க, உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன்கா, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன் நின்றுட்டு இருக்கோம். யார் வீடுன்னா நம்ம சவுந்தரராஜ் ஐயா வீடு. எங்க வெளியவே மனுஷனை காணோம், உள்ள போய் பார்க்கலாம். ஐயா சவுந்தரராஜ் ஐயா,
ஐயா நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. வாழ்க வளமுடன் மா, வாழ்க வளமுடன். உட்காருங்க உட்காருங்க. மனைவி கிட்ட கோபம் படுவேன், சந்தோஷம் ரெண்டு கலந்தது தானே வாழ்க்கை. காலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடறான். நாங்கள் மாட்டேன் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிற பயிற்சிக்கு போயிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு இந்த பயிற்சிக்கு முன்னால் கொஞ்சம் உடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரிக்கும் ஒரு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் பயிற்சிக்கு ரெகுலராக போயிடுறோம். பயிற்சி முழுமையாக படுறோம். அந்த முழுமையாக பண்ணுறதுனுடைய விளைவு என்னுடைய உடம்பு வந்து இப்போ ரொம்ப லேஸாகவும் வெயிட் இல்லாத, முதல்ல வெயிட் இல்லாத மாதிரி சுறுசுறுப்பு இருக்குது. மதம் முக்கியம், சுறுசுறுப்பாக இருந்துட்டுருக்கேன். எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்யறதுக்கு உண்டான இப்போ 10-15 வயசு அது டெவலப்பாக டெஃபினட்டாக சொல்லணும். இப்போ சமயத்தில் ஜூலை மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டு போனேன் கேஎம்ஜிஹெச்சுக்கு. அதை நிறுத்திட்டு இந்த பயிற்சியினால் இனி அடுத்துட்டு போகும்போது டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரையவே நிறுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஹார்ட் எனக்கு வந்து ஏஜியோ பண்ணியிருக்கு. பயிற்சிக்கு போனதுனால இந்த ஒரு டெஸ்ட் நின்று போச்சு. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். முதல்ல 1 மாதம் பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க, எடுத்தோன்னே நீங்கள் வெரிசலாக செஞ்சிடாதீங்க, வேகமாக செஞ்சிடாதீங்க, அமைதியாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில பயிற்சிகள்லாம் நீங்கள் பொறுத்து செஞ்சால் பரவாயில்லைங்க. ஆனால் இருக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் எல்லா பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்ச ஆனதுனால இப்போ 1 நாள் பயிற்சி செய்யலைன்னா உடல் ரீதியாகவே எனக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது. பயிற்சி 1 நாள் பண்ணாமல் இன்னும் இருக்க முடியாது. அதான் உண்மை. நம்மளுக்கு எப்படிங்க, எனக்கு வந்துங்க 2 வருஷமாக குதிங்கால் வலி இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு அதை இருந்தேன், சாப்பிட்டுருந்தா நல்லாயிருக்கு, வலி இல்லாமல் இருக்குது. அப்புறம் பயிற்சிக்கு போனதுலேருந்து கால் வலி குறைஞ்சிருச்சுங்க, ரொம்பவே நல்லாயிருச்சு. மனைவி நல மேற்புக்காக 30க்கு கூட்டிகிட்டு எங்களை எல்லாம் இங்கே போகலான்னு ஏதோ ஒரு விசேஷம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போனோம். அங்கே போய் பார்க்கும்போது தான் மனைவி நல வேட்போடைய அருமை, அதோட பெருமை. நான் மனைவிக்கிட்ட எந்த நேரம் நாம் பேசிகிட்டு இருந்தாலும் அங்கே போய் நேருக்கு நேராக கண்ணில் பார்க்க சொன்னது, அந்த பண்ணை பார்க்கும்போது அவங்க நேடியாக என்னால் பார்க்க முடியும், அவங்க சிரித்தது, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக சம்பவமாக நடந்து. அந்த மாதிரி யோசிக்கல. மேடையில் இருந்தவங்க எல்லாரும் மாலை கொடுத்து கனிகளை கொடுத்து அந்த மறிமாறி சொல்லும்போது நம்ம உண்மையாகவே மன ரீதியாக அன்பை பரிமாறுக்குண்டான வாய்ப்பு அங்கே எங்களுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சு வேதாத்ரி குடும்பமாக இருக்கேன்றது ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கோம். வாழ்க வளமுடன். உண்மையான கரெக்ட் சுவாமிஜியோட ஆசையினால இந்த மென்மேல் வளரணும்னு உங்கள் வேதாத்ரி குடும்பத்தை வாழ்த்துறோம். தேவிக்கா வீடு தானே, மாத்தி கீத்தி எதை வந்துட்டேன்னா. ஆ கரெக்டு தான். பிரைட்டா பாக்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீயா? எனக்கா நான் சொல்லி இம்புட்டு பாசமாக்கா உங்களுக்கு. ஆமா வாங்க குடிக்கலாமா? அப்பவும் சூப்பரா தான் இருந்தீங்க, இப்போ அதை விட பிரைட்டா இருக்கீங்க. அப்ப பார்த்தாதான் சூப்பரா இருக்கிறோம். எங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். அப்பவா? அப்ப நல்ல வேலையெல்லாம் செஞ்சீங்க. நான் செஞ்சேனே. என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படி? எனக்கு ரொம்ப பிரச்சனை, தூக்கம் வராது. நே நைட்டு வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நைட்டு படுத்தா யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்படியே என்ன பண்ணுறது, இப்படியே இவ்வளோ நாள் ஊட்டியாச்சு. இப்போதான் 1-6 மாசகாலமாக நிம்மதியாக தூங்குறேன். மனவளக்கலை யோகாவில் உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கிறேன். 6 மாசமாக காலையில் நாங்கள் 5 மணிக்கே எந்திரிச்சிட்றோம். எந்திரிச்சு நேரமாக வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் செஞ்சுக்குவோம். குழந்தைங்கள ஸ்கூல் தட்டி விட்டுட்டு வீட்டையே செஞ்சுக்குவோம். மாற்றம்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக முதுகு தண்டு வலி இருந்தது, இப்போ எனக்கு அது சுத்தமாக இல்லை. அதாவது நாங்கள் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுனால அங்கே நாங்கள் படுத்து தூங்குவோம். அந்த டைம் ஆனால் கூப்பிடுவாங்க, அது வீட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரியே கூப்பிடுற மாதிரியே இருக்கும். திடீர் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவோம். ஆனால் நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து சிறுசிலிருந்தே பீரியட் வந்தால் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக வயிற்று வலி இருக்கும். இப்போ நான் இந்த யோகா வந்து 6 மாசத்துலேருந்தே எனக்கு அந்த வயிற்று வலிங்கிறதே சுத்தமாக கிடையாது. உடல் ரீதியாகவும் திருப்தி, மன ரீதியாகவும் திருப்தியாக இருக்கு. வீட்டில் அவரோடையும் நல்லது நல்லா இருக்கு இல்லைங்களா? சரிங்கக்கா, உண்மையாலுமே ரொம்ப நன்றி. உங்களை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக இருக்கிறது நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப நன்றிங்கக்கா. வாழ்க வளமுடன்.